வெல்கம் டு இந்தியன் ஃபுட் சீக்ரெட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம் சேனலில் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் தவா மட்டன் ட்ரை கிரேவி தான் ஸோ இன்க்ரீடியன்ஸ் நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறேன்ட்டு நான் மட்டன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் ரெண்டு தக்காளியுமே நான் கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம குக்கரில் மட்டனை ஆட் பண்ணிடலாம் ஸோ ரெண்டு ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அந்த தண்ணி தான் ஊற்றிருக்கேன் ஸோ ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அண்ட் மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது நல்லாவே வேக வைக்கிறதுக்கு நம்ம ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ அப்போ தான் அது நல்லா குக் ஆகும் நல்ல கிளாஸ் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா குக்கர் லெட்டை வந்து இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க அப்போ தான் அது நல்லா குக் ஆகும் ஸோ இப்போ நல்லாவே வந்து மட்டன் வெந்துடுச்சு மட்டன் வேக வச்ச தண்ணியை ப்ளீஸ் ஊற்றிடாதீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க எடுத்து வச்சுக்கோங்க நான் எடுத்திருக்கேன் மட்டன் வேக வச்ச தண்ணியை ஸோ இது கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம டவாவில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பட்டை அண்ட் ரெண்டு கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க ஸோ அது வந்து இட் ஹேஸ் டு சேஞ்ச் ஸ்லைட்டாக ப்ரௌன் கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் ஸோ இதையுமே ஒரு நல்ல ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க அந்த ரா ஸ்மெல் போகணும் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம் ஸோ தக்காளியுமே நல்லா வதக்கிக்கோங்க நல்லாவே வேகணும் இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிடலாம் வேக வச்ச மட்டனை மட்டன் ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக அதை வந்து மிக்சர் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு வாட்டி லைட்டாக வந்து கிளறிக்கோங்க இப்போது நம்ம பாதி ஸ்பூன் அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன் அண்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் ஸோ காரத்துக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கொஞ்சமாக சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து சீரகம் தூள் ஒரு ஸ்பூன் அண்ட் இப்போ அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உப்பு ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை நல்லாவே நீங்கள் வந்து கிளறிக்கோங்க ஸோ வந்து நல்லா குக் ஆகட்டும் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போது நம்ம வேக வச்சுரு தண்ணியை இப்போது மட்டன் வச்சு தண்ணி இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து கலக்கிக்கோங்க ஸோ ஆல்மோஸ்ட் அது வந்து நல்லா ட்ரை ஆகி குக் ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் ஸோ அது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு ஸோ நல்லாவே வெந்துட்டு இருக்குது ஸோ இப்போது பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிடுச்சு ட்ரையும் ஆகிடுச்சு ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட வந்து மட்டன் கிரேவி ரெடி ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பர் டிஷ்ஷோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் ஐம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் இந்தியன் ஃபுட் சீக்ரெட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சூப்பர் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்